வணக்கம். சமூக டிவியின் தேசிய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனுடைய ராணுவத்தில் பாதி ரஷ்ய எல்லையோரம் குவிப்பு. டிசம்பர் இறுதியில் சீனாவுடன் 14th சுற்று பேச்சுவார்த்தை. இக்லாவான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை உள்நாட்டிலேயே மேம்படுத்தும் பாரத் டைனமிக்ஸ். காஷ்மீர் குண்டுவீச்சு வழக்கு விசாரணை நிறைவு. மூவர் கைது. பாக் தொடர்பு அம்பலமானது. லக்னோ விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போர் விமான டயர் திருட்டு. உக்ரைன் தற்போது ஏறத்தாழ 100,000 வீரர்கள் மற்றும் மிகப்பெரிய அளவில் தளவாடங்களை ரஷ்ய எல்லையுடன் உள்ள டான்பாஸ் பகுதியில் நிறுத்தியுள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் மரியா ஷகரோவா பேசுகையில், உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் மற்றும் தளவாடங்களை அதிக அளவில் குவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 125,000 வீரர்கள் பிரச்சினையை நிறைவடைந்த டான்பாஸ் பகுதியில் உள்ளதாகவும், இது உக்ரைனுடைய ராணுவத்தில் பகுதி அளவு எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் வெளிநாட்டு படைகளை உக்ரைனில் அனுமதிக்கும் சட்டப்பேரவை தாக்கல் செய்ததையும் கண்டித்து பேசினார். இந்தியா மற்றும் சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை சுமூகமாக தீர்க்கும் நோக்கில் இரண்டு நாடுகளும் ஏற்கனவே 13 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. இதுவரை இத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றும் எந்தவித முன்னேற்றமும் இல்லா நிலையில் இந்த மாத இறுதியில் 14th சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா முன்வைக்கும் கோரிக்கைகளை தொடர்ந்து சீனா தரப்பு நிராகரித்து வருவதால் இழுபறி நிலையும் தொடர்கின்றது. மேலும் பல 1000 வீரர்கள் தொடர்ந்தும் எல்லையோரம் பணியாற்றி வருகின்றனர். சீன தரப்பின் அழைப்பிற்கு காத்திருப்பதாகவும், 3rd அல்லது 4th வாரத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய திரைப்படை பயன்படுத்தி வரும் குறுந்தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளில் ஒன்றுதான் இக்லா 1M. இதனை தோளில் சுமத்து ஏவலாம். தற்போது இந்த இக்லா 1M ரக ஏவுகணைகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 471 கோடி ரூபாயாகும். அடுத்த 10 வருடங்களுக்குள் இந்த மேம்படுத்தல் பணிகள் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தை அடுத்து பங்கு சந்தையில் இந்த நிறுவனத்தின் பங்கு தலா 426 அளவிற்கு ஏற்றம் கண்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல்காலன் பகுதியில் இந்த வருடம் ஜனவரி மாதம் குண்டுவீசி தாக்குதல் நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நேற்று தரப்படை சசாஸ்திர சீமா பல் மற்றும் காவல்துறை அணிகள் கூட்டாக சோதனையில் ஈடுபட்டிருந்தன. அப்போது சந்தேகத்திற்குரிய 3 பேரை நோக்கி படையினர் விரைந்தனர். இதனை கண்டதும் மூவரும் தப்பிச் செல்லும் பொருட்டு விளைநிலங்களின் வழியாக ஓட ஆரம்பித்தனர். ஆனால் மூவரையும் பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணைகளை நடத்தினர். இதன்போது அவர்கள் பயங்கரவாதிகள் என தெரிய வந்துள்ளது. தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் எனப்படும் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் எனவும், பல்காலன் குண்டுவீச்சு தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்களின் பெயர்களாவன ஆசிப் அகமது ரஷி, மெக்ராஜுதீன் தார் மற்றும் ஃபசல் ஹபிப்லோன் ஆகிய மூவரும் பந்திபோரா மாவட்டத்தின் ஹஜீன் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலதிக விசாரணையில் பாகிஸ்தானில் இருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவின்படி காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்க தாக்குதல் நடத்தியது தெரிய வந்துள்ளது. லக்னோ விமானப்படை தளத்திற்கு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்திலிருந்து ராணுவ தளவாடங்கள் கருவிகள் லோரி மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த லோரியில் ஒரு மிராஜ் 2000 ரக போர் விமானத்தின் 5 டயர்களும் கொண்டு செல்லப்பட்டன. இதன்போது லக்னோ நகரத்தில் வாகன நெரிசல் காரணமாக லோரி நகர முடியாமல் சிக்கிக் கொண்டது. லோரியை ஏற்கனவே பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி போர் விமான டயரை திருடி சென்றுள்ளனர். திருட்டு நடைபெற்றதை அறிந்த லோரி ஓட்டுநர் உடனடியாக லக்னோ காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தான் அரசு ராணுவத்திற்கு எதிரான போரில் தலிபான்களுக்கு உதவிய பயங்கரவாதிகள் குறித்து இந்திய பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதன்போது முதன்முறையாக தலிபான்கள் ஆட்சியில் இருப்பதால் ஆப்கானிஸ்தானில் இருந்து பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்த விவரங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அல்பர் பயங்கரவாத இயக்கத்தின் துப்பாக்கி ஏந்திய சுமார் 200 பயங்கரவாதிகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறி தற்போது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை நோக்கி நகர்ந்துள்ளனர். நிஹில் மற்றும் கோட்லியில் உள்ள பயங்கரவாத பயிற்சி முகாம்களில் உள்ள அவர்கள் சிறு குழுக்களாக இந்தியாவிற்குள் ஊடுருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப காலங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தின் உளவு பிரிவான ISI அல்பர் பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடன் உளவுத்துறை அறிக்கைகளின்படி இன்னும் 10 அல்லது 12 பயங்கரவாதிகள் உள்ளனர். இவர்கள் நிச்சயமாக ஆப்கானியர்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீரில் செயற்படும் லஸ்கர் ஈதோய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற பயங்கரவாத குழுக்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக மற்றொரு உளவுத்துறை தகவல் தெரிவிக்கிறது.
காஷ்மீரி பண்டிட்டுகள், அரசியல் ஆர்வலர்கள், ராணுவம் மற்றும் போலீஸ் படைகளுக்கு தகவல் தருபவர்களாக பணிபுரியும் உள்ளூர்வாசிகள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பணிபுரியும் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடாத்தும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவை தெளிவாக மென்மையான இலக்குகள் என்பது புலப்படுகிறது. மேலும் அச்சத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியாகும். கோடி மாதங்களில் சில தாக்குதல்கள் நடாத்தப்பட்டன. ஆனால் பொதுமக்களை கொன்றதற்கு காரணமானவர்களில் பெரும்பாலானவர்களை பாதுகாப்பு படையினர் கொன்றுள்ளனர். அட்மிரல் ஆர் ஹரிகுமார் இந்திய கடற்படை சீனாவின் நடவடிக்கைகளை மிக நெருக்கமாக கண்காணித்து வருகின்றது என கூறியுள்ளார். சீனாவிற்கும் அதன் விரிவாக்க எண்ணங்களுக்கும் வலுவான செய்தியே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமை அட்மிரல் ஆர் ஹரிகுமார் கூறியுள்ளார். இந்திய கடற்படை இந்தியாவின் கடற்சார் நலன்களை பாதுகாப்பதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளது. மேலும் நாடு எதிர்கொள்ளும் சாத்தியமான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள புதிய தளவாடங்களை கையகப்படுத்துவதிலும் முனைப்புடன் உள்ளது. கடற்படை தினத்தை முன்னிட்டு ஒரு செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றிய அட்மிரல் ஆர் ஹரிகுமார் இந்திய கடற்படை அண்டை நாட்டின் நடவடிக்கைகளை நெருக்கமாக பார்த்து வருகின்றது என தெரிவித்துள்ளார். சீனா கடந்த சில வருடங்களில் 110 மேற்பட்ட போர்க்கப்பல்களை கட்டியுள்ளது என அறிவோம். எனினும் இந்தியாவின் கடல் எல்லைகளை திறன்பட இந்திய கடற்படை பாதுகாக்கும் என தளபதி கூறியுள்ளார். 2008 முதல் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. எனினும் இந்திய கடற்படை கப்பல் மற்றும் விமானங்கள் இவற்றை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என பேசியுள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.